நம்ம கீரை விதை ஒவ்வொரு டைமும் மாடி தோட்டத்தில் போடணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. ஏன்னா நம்ம கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செடி நம்ம விட்டோம் அப்படின்னா கூட இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பெருசாக வந்துடும். அதிலிருந்து நமக்கு வந்து கீரை விதைகள் வந்து கிடைக்கும். அந்த கீரை விதையே காற்றுல பரவும் போது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து பக்கத்து க்ரோபேக்ஸு அல்லது பாட்ஸ் அந்த மாதிரி பரவும் போது நமக்கு புது கீரை செடிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்குற வெரைட்டி சுந்தரி கீரை இதோட விதைகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.